வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் பார்க்க போகிறோம் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் இட் ரெகக்னைஸ் த டைம் வேல்யூ ஆஃப் மனி அண்ட் தட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ அரைசிங் அட் டிஃப்ரெண்ட் பீரியட் இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெசன்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் ஒன் ஆஃப் த மெத்தட் இது பார்த்தோன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் மாடர்ன் மெத்தட்னு ரெண்டு மெத்தட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது வா மாடர்ன் மெத்தட் கீழே வருது இது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் த மணியை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அதனால் அந்த கேஷ் ஃப்ளோஸ் இருக்கு இல்லையா கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் வர்றதுனால அதுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணி ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ வந்து கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் பிவி ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ அதாவது பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூன்றது சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ரப்போஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் வித் த இண்டிகேட்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் 4 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இதில் வந்து இனிஷியல் கேஷ் அவுட்லே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 20,000 தான் அண்ட் இன்ஃப்ளோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 20 செகண்ட் இயர் தேர்ட் இயர் எதுவும் இல்லை அண்ட் கியூவோடது பார்த்தீங்கன்னா 10,000, 10,000, 10,000 அண்ட் ஆர்து பார்த்தீங்கன்னா 2,000, 10,000, 30,000 அண்ட் எஸ்து பார்த்தீங்கன்னா 20,000, 2,000, 2,000 இதுதான் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஓகேவா இது வந்து இனிஷியல் அவுட்லேன்றது என்னென்னா அவுட் ஃப்ளோ ஓகே ரேங்க் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைண்டிங் த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ யூஸிங் அ டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் 10% ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ₹1 டியூ அட் த எண்ட் ஆஃப் ஈச் இயர் ஃபஸ்ட் இயர் ₹0.909 செகண்ட் இயர் ₹0.826 தேர்ட் இயர் ₹0.751 ஓகேவா அதாவது 1 ரூபியோட வேல்யூ ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்து இவ்வளோ இருக்கா அதாவது 0.909 செகண்ட் இயர் எண்டில் 0.826 அண்ட் எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா 0.751 ஓகேவா இதுதான் வந்து 1 ரூபியோட வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் அண்ட் இந்த கேஷ் ஃப்ளோவை நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் வேல்யூ அதாவது மணியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லையா ஸோ இந்த வேல்யூஸை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூவோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அதாவது பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் பிவி ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ ஓகேவா இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் இந்த பிவி ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிட்டேன் அவங்க கொடுத்ததை எழுதியாச்சு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு 3 வருஷத்துக்கும் எழுதியாச்சு இப்போ இந்த வந்து ப்ராப்ளமில் கொடுத்துட்டாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா அதாவது 1 ரூபியோட வேல்யூ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்னென்னா 10% அப்படி இருக்கும்பொழுது 1 × 100/110 போடணும் அதாவது 10% அப்படின்றதுனால 110 15%ஆக இருந்தால் 115 20%ஆக இருந்தால் 120 ஓகேவா அப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு 0.909 கிடைக்கும் அப்போ அந்த கிடைச்ச ஆன்சரை வச்சு திரும்பி அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 0.826 கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி அந்த 826-ஐ வச்சு திரும்பி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 751 இதை மாதிரி நம்மளால் எத்தனை இயர்ஸ்க்கு வேணாலும் கேல்குலேட் பண்ண முடியும் இப்போ ப்ராப்ளமில் கொடுத்துட்டாங்க இதில் ஸோ நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னா கேஷ் இன்ஃப்ளோவெல்லாம் எழுதிக்கிட்டேன் பாருங்கள் ப்ராஜெக்டோட பிஓடது எழுதியாச்சு 20,000 அண்ட் கியூவோடது எழுதியாச்சு 10,000, 10,000, 10,000 அண்ட் ஆரோடது 2,000, 10,000, 30,000 ஓகேவா அதே மாதிரி எஸ்ஸோடது 20,000, 2,000, 2,000 ஓகேவா கேஷ் இன்ஃப்ளோவெல்லாம் எழுதியாச்சு இப்போ நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பிவி ஃபேக்டரோட இந்த கேஷ் இன்ஃப்ளோவை மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா பாருங்கள் 18,180 வந்துருச்சு அடுத்து 2 கிடையாது ஸோ நம்ம இதுக்கு டோட்டல் போட்டாச்சு 18,180 தான் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ ஓகேவா அதே மாதிரி இப்போ கியூக்கு கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் 10,000 × 9.909 10,000 × 0.826 10,000 × 0.751 ஓகேவா போட்டோம்னா 24,860 வந்துருச்சு அதே மாதிரி ஆரோடது ஆரோடதும் இதோட
இந்த பிவி ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க 32,608 வந்துருச்சு. அதே மாதிரி எஸ்ஸோடதும் எஸ்ஸோட கேஷ் இன்ஃப்ளோவோட இந்த பிவி ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 21,334 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து கேஷ் இன்ஃப்ளோ வர்றதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பிவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து இப்போ தான் இனிஷியலாக கொடுக்குற பணம் அப்படின்றதுனால அதோட வேல்யூ எதுவுமே அஃபெக்ட் ஆகிருக்காது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 20,000 20,000. ஓகேவா? அதாவது 2 வருஷம் கழித்து இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், 3 வருஷம் கழித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா இதோட வேல்யூ மாறலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் அவுட்லே இல்லையா, இனிஷியலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது 20,000 தான். ஸோ அதோட மணி வேல்யூ அப்போ அதே 20,000 தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்முலா தெரியும் இல்லையா, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோ சொன்னாலும் இதோட வேல்யூ 1 ருபியோட வேல்யூ 1 ருபியே தான். ஸோ அதனால 20,000 வேல்யூ 20,000 தான். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் பாருங்க. நெட் ப்ரெசென்ட் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பீக்கு 1,820 அண்ட் கியூக்கு பார்த்தீங்கன்னா 4,860 அண்ட் ஆருக்கு பார்த்தீங்கன்னா 12,608 அண்ட் எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1,334. இப்போ இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட்லேயே எது உங்களுக்கு ஜாஸ்தி என்பிவி வருதுன்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஆரோடது தான் ஜாஸ்தி வருது, அதாவது 12,608. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீக்கு நெகட்டிவில் வருது, ஸோ நம்ம அதை விட்டுடலாம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது செகண்டு அண்ட் பார்த்தீங்கன்னா இது தேர்டு அண்ட் இதுதான் லாஸ்ட். ஓகேவா? இந்த பிவி ஃபேக்டர் வச்சு, அதாவது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வச்சு இதை ரேங்க் பண்ண சொன்னாங்க இல்லையா, அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுதான் ப்ரிஃபரபிள். ஜென்ரலாக சொல்ல போனான்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் வந்து ப்ரிஃபரபிளாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா நமக்கு அதில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஜாஸ்தி வருது. ஓகேவா? அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இஸ் ப்ரிஃபரபிள் அப்படின்ற கமெண்ட்டையும் நம்ம எழுதிடலாம் பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இஸ் ப்ரிஃபரபிள் பிகாஸ் இட்ஸ் என்பிவி இஸ் ஹையர் தேன் தி அதர் ப்ராஜெக்ட்ஸ். மற்றதெல்லாம் விட இது ஜாஸ்தி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ப்ரிஃபரபிள்னு சொல்கிறோம். இதே மாதிரி ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், இதுவும் அதே மாடல் ப்ராப்ளம் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க, உங்கள் ஆன்சரை சரியான்னு பார்த்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.